அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழர்களின் மருத்துவத்தில் பங்கு பெறும் அற்புத மூலிகை சோற்றுக்கற்றாழை. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை பூவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய இடத்துல சோற்றுக்கற்றாழைய பார்த்துருக்கோம், ஆலோவேரா செடியை. ஆனால் எல்லா செடியிலையும் கண்டிப்பாக பூ பூக்கிறதும் கிடையாது, நம்ம பார்த்ததும் கிடையாது. ரேராக தான் வந்து அந்த பூ வந்து அந்த சோற்றுக்கற்றாழையிலேருந்து வரும். ஒரு செடி வந்து நல்லா வளர்றதுக்கு 4 வருஷம் தேவை. நல்லா வளர்ந்த 4 வருஷம் ஆன செடியில் மட்டும்தான் இந்த ஆலோவேரா வந்து பூ பூக்கும். இது மாதிரி வந்து ஆரஞ்சு கலர்லேயும் பூ வரும். இந்த தண்டு பகுதி நல்லா பெருசாக வரும். இந்த தண்டு பகுதி நீட்டாக வந்துட்டு அதுலேருந்து பூ வந்து அந்த ஆரஞ்சு கலர்லேயும் வரும், எல்லோ கலர்லேயும் வரும். 2 கலரில் இருக்குது இந்த ஆலோவேரா பூ. இந்த பூ வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, செடி வந்து நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பூ வந்து 4 வருஷம் நல்லா மெச்சூரான செடியில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து 4 இயர்ஸ் வந்து டைம் எடுக்கும் இந்த பூ பூக்கிறதுக்கு. அனைவர் வீட்டிலும் வளரக்கூடிய இந்த சோற்றுக்கற்றாழையை பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சோற்றுக்கற்றாழை செடி வச்சுருப்போம். எதுக்காகனா, நம்ம வந்து தலையில் அந்த ஜெல்லை எடுத்து போட்டு தேய்ச்சி குளிக்கிறப்ப நம்மளோட பொடுகு வந்து போயிடும். அதுக்கப்புறம் தலை அந்த முடி வந்து இயற்கையாகவே ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணி குளித்தோன்னா நமக்கு ஒரு பிரைட்னஸும் ஒரு ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெல்லை எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறப்ப நம்ம வயிற்றில் இருக்க பிரச்சனைலாம் சரியாயிடும். உடம்பு வந்து நல்லா பாடி வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நல்லா கூலாக வச்சுருக்கோம். இதே மாதிரி இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள இந்த சோற்றுக்கற்றாழை செடி வீட்டில் எப்பயுமே இருக்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவ் வைபாக யோசிப்போம். அதே மாதிரி தான் அந்த சோற்றுக்கற்றாழையிலேருந்து அந்த பூ பூக்கிறப்பையும் அது வந்து வீட்டில் ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது, அது வந்து கொஞ்சம் அபூர்வமானது அப்படின்னு சொல்லி இன்னமும் மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்து 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த செடியிலேருந்து தண்டு நல்லா பெருசாக நீண்டு வந்து அதில் பூ பூக்கும். அப்போ 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நம்மளோட செடியிலேருந்து பூ வர்றதுக்காக. இப்போ ஒரு சில வீட்டில் பூ வராமல் இருக்கலாம். அது ஏன்னா அந்த சன்லைட் வந்து அந்த செடிக்கு சரியாக படாமல் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அவுட் சைடு வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கண்டிப்பாக அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பூ வந்துடும். இந்த சோற்றுக்கற்றாழை பூ செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை மட்டுமே பூக்கக்கூடியது. இந்த சோற்றுக்கற்றாழை பூ பூக்க ஆரம்பித்தால் தொடர்ந்து பூ பூக்காது. சோற்றுக்கற்றாழை ஆபத்தானது கிடையாது. இந்த சோற்றுக்கற்றாழை பூவானது அனைவர் வீட்டிலும் பூப்பதில்லை. சிலர் வீட்டில் மட்டுமே சோற்றுக்கற்றாழை பூ பூக்கின்றன. அது அவர்களது பராமரிப்பை பொறுத்தது. இந்த சோற்றுக்கற்றாழை பூவை ஆன்மீகத்தின் வழியாகவும் பார்க்கிறார்கள். சோற்றுக்கற்றாழை பூ பூக்கும் வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும் என்கிறார்கள். இந்த கற்றாழை பூ பூக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் குறைக்கிறது, நன்மைகள் பலவகை வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூவை பார்க்கும்போது நம் மனதில் சந்தோஷமும் ஏற்படும். ஏன்னா அந்த 4 வருஷம் நம்ம அதை எப்படி நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தோன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அதுலேருந்து ஒரு பூ வந்து அதிசயமாக வரப்ப நம்ம மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். அதனால தான் அது வந்து நன்மை ஏற்படும் அப்படின்றாங்க. நம்ம மனசும் வந்து பாசிட்டிவாக நினைக்க தோணும். அப்போ வந்து பாசிட்டிவாகவே இருக்கப்ப அந்த சந்தோஷம் நன்மைகள் எல்லாம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோற்றுக்கற்றாழை செடியில் நிறைய பயன்கள் உள்ளன. ஆனால் அதே போல் சோற்றுக்கற்றாழை பூவிலும் பயன்கள் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா நம்ம மனசில் கண்டிப்பாக சோற்றுக்கற்றாழை பூவிலும் பயன்கள் உள்ளன. இந்த சோற்றுக்கற்றாழை பூவை சமைத்து உண்ணலாம். இந்த கற்றாழை பூவை கிராமத்தில் தான் அதிகம் சமைத்து சாப்பிடுகிறார்கள். சோற்றுக்கற்றாழை பூவை குழம்பாகவும் பொரியலாகவும் உட்கொள்ளலாம். சோற்றுக்கற்றாழை பூவை சமைத்து சாப்பிடுவதால் உடலில் சூட்டை குறைக்கின்றன, வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கின்றது. இந்த சோற்றுக்கற்றாழை பூ விற்பனை செய்யப்படுகிறது. கற்றாழை பூவை இந்த நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற க்ரீம்லையும் சேர்க்குறாங்க. உடலில் நச்சு பொருளை தடுக்கும் கற்றாழை ஜூஸ் முறையிலும் சிலர் சென்னை போன்ற மாநகரங்களில் விற்கின்றார்கள். என்னோட கிராமத்துக்கு போயிருந்தப்ப முதல் முறையாக சோற்றுக்கற்றாழையிலேருந்து பூ வரதை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பூவை பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. ஏன்னா பார்க்காத ஒரு விஷயத்த, நான் குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தப்ப எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த வீடியோவை எனக்கு கவர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்களும் நிறைய பேர் கண்டிப்பாக இதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட் டைம் இதை வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.